நாம ஆர்விக் ஆர்கானிக்ஸ் ஹேர் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் வந்து நம்மளோட ஹேர் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரீயா வச்சுக்கும். அதே மாதிரி உங்க ஹேரை வந்து ரொம்ப ஸ்மூத்தா வச்சுக்கும். இது பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸ் பேக்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. வெப்சைட் லிங்க்ல செக் பண்ணி பாருங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களோட டவுட்ஸ் வந்து அதுல கேட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பிரிங்ராஜ், ஹைபிஸ்கஸ், ஆம்லா அந்த மாதிரி ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதில் இருக்குது. உங்களோட ஹேரை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணும். அது மாதிரி உங்கள் ஹேர் வால்யூம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ்டாக காட்டும். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லாவே ஃபைன் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து அலோவேரா ஜெல், கர்ட் அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹேர் மீடியம் ஹேர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு போதும். எதுக்காக நான் அலோவேரா ஜெல்லோட யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ஃப்ரிஷ் ஃப்ரீயாக இருக்கும், நல்லாவே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு இருந்தால், அதே மாதிரி எனக்கு ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக தெரியணுங்கிறக்காக தான் நான் இதனை யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹேர் மாஸ்க்காகவும் ஆக்ட் ஆகும். நான் மோஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஹேர் பேக்கை அலோவேரா ஜெல்லோட நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்படியே விசிபிளாக தெரியும் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே. நான் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்டயே பியூர் அலோவேரா ஜெல் இருக்கு. அலோவேரா ஜெல்லோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் லிங்க் செக் பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எதுவும் மிக்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படியே ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி, அந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 to 1 hour நல்லா விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஒரு வீக்லி ட்வைஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு போதும். உங்கள் ஹேர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்ளை ஆகும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம், நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை போடுங்க. இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.